வணக்கம். மேட்ரிமோனி இல்லாத காலத்தில், புரோக்கர் இல்லாத காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணத்தை வந்து எப்படி வந்து நடத்தி முடித்தாங்க, எப்படி பேசி முடித்தாங்கன்றதை வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். வாங்க. கூடவே வந்து மஞ்சள் பூசணி வாசலில் வந்து வைக்கிற மஞ்சள் பூசணி பூ எதுக்காக வைக்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். இந்த மஞ்சள் பூசணி பூ வந்து வைக்கிறது வந்து நோக்கம் வந்து அந்த வீட்டில் வந்து கன்னிப்பெண்கள் இருந்தால் வந்து அந்த வாசலில் வந்து மஞ்சள் பூ வந்து வைப்பாங்க. அந்த சாணி மேலே வைப்பாங்க. சாணி மேலே இருக்கிறதுக்கு ஏதாவது ஐதீகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அது ஒரு பீடா மாதிரி வந்து பூ வந்து பறந்துடும் காற்றுக்கு. அப்படியே வச்சா டைரெக்டாக அதுக்காக தான் சாணி மேலே வச்சு சொருக்கி வச்சாங்க. அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவாக மீனிங்காக எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் வந்து இப்படியும் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரிவித்தாங்க, நம்ம வீட்டில் வந்து பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிவிக்கிறதுக்காகவும் இது வந்து இப்படி இது நடைமுறையில் வந்து இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டைமில் தான் வந்து இந்த பாரத போர் வந்து மார்கழி மாதம் அந்த டைமில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா தை மாதம் தான் கல்யாணம் வயசு முடிவுக்கு பண்ணுறதுக்காக தான் அந்த மார்கழி மாதத்தில் வந்து மஞ்சள் பூ வைக்கிறது அதிகமாக இருந்தது. மஞ்சள் பூ தான் அந்த நேரத்தில் வந்து அப்படியே நம்ம அவங்களுடைய அந்த குடிசை மேலே ஓடு மேலெல்லாம் வந்து பரவிட்டுருக்கும். உங்களுக்கு பூக்கள் வந்து அப்படியே வாசல்லையும் வந்து நிறைய அந்த பூக்கள் வரும். டக்குன்னு அதை வந்து பிரித்து அப்படி வைக்க வசதியாக இருக்கும். அது ஒரு ரீசனும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாரத போர் நடக்கும்போது வந்து ஒரு அடையாளமாக வந்து அதாவது படை வீரர்கள் பாரத போர் நடக்கும்போது பாண்டவர்களுடைய படை வீரர்களுடைய வீடுகள் வந்து அவங்களுடைய வாசல் வந்து எது அடையாளம் தெரியுதோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அடையாளமாக அந்த மஞ்சள் பூவை வச்சாங்க அப்படின்றதும் ஒரு ரீசன் வந்து சொல்லப்படுது. எப்படியோ பல விளக்கங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த மஞ்சள் பூ வைக்கிறதுன்னு ரீசன். அது செல்வம் சேரும். அந்த மஞ்சள் பூ வச்சா வந்து அது ஒரு தெய்வீக ஒரு இது தன்மை தெய்வீகமான வண்ணம் அது. அதனால் வந்து வீட்டில் வந்து செல்வம் சேரும் அப்படியும் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து குலதெய்வ சிம்பிள், அதாவது வீட்டு வாசலில் வந்து நம்ம கதவுகள்லேயும் வாசப்படியிலையும் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சிம்பிள் நம்ம குலதெய்வத்தோட சிம்பிள் வந்து இருக்கும் போடுவோம். நம்ம மஞ்சள் குங்குமம் தடவி மஞ்சளை தடவி அதை குங்குமத்தில் வந்து வரைவோம். ஒரு சிலர் வந்து விபூதியில் அதில் வந்து வரைவாங்க மஞ்சள் மேலே. இது அவங்கவுங்க கும்பல், அதாவது வந்து மூணு பட்டை போடுறது, மூணு குங்கும பட்டை போட்டு நடுவில் விபூதி பட்டை போடுறது, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறி இருக்கும்ல. வெறும் பொட்டு மட்டும் வைப்பாங்க, அங்கங்கே அஞ்சு பொட்டு, எட்டு பொட்டு, ஏழு பொட்டு, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரியும் இருக்குது பொட்டு வைக்கிறது. அப்புறம் நாமம், வைஷ்ணவாஸ் வந்து நாமம் வைப்பாங்க. நாமத்துலேயும் வந்து பட்டை நாமம், மொட்டை நாமம், இப்படி வந்து பல வகைகள் வந்து அவங்க வந்து வைப்பாங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தோட சிம்பிளை வந்து வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்துட்டு அந்த ஊருக்கு வந்து அவங்க வந்து வேறு யாராவது வெளியூர்காரங்க எதுவும் வந்தாங்க, இல்லை இந்த கோவில் விசேஷம் அப்படி எதுவும் திருவிழாவுக்கு வந்தாங்க, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் அவங்களா, இவங்க நீங்கள் எங்களோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு விசாரித்து அப்படியே வந்து பேசி முடிப்பதும் உண்டு. இந்த மாதிரி தான் வந்து திருமணங்கள் வந்து அதிகமாக வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து நடைபெற்றது. குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் வந்து அங்கேயும் வந்து ஒருத்தருக்கொத்தர் ஏதோ பார்த்தாங்கன்னா அங்கே வந்து பேசி முடிக்கிற சில திருமணங்களும் உண்டு. நீங்கள் எல்லாம் எங்களோட குலதெய்வத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரியும் பேசி முடிக்கிறதும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.